அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரியநாடர் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் உற்றம் நிகழ்வு 94. இந்த நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அரியநாடர் ஜானகியம்மாள் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கலைவாணி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். கலைவாணி என்றவுடன் எனக்கு என்னிடம் படித்த 2005 பயின்ற கலைவாணி நினைவிற்கு வருகின்றார். எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியிலே நான் பகுதி 1 தமிழ் முதன் முதலாக இவர்களுடைய வகுப்பிற்கு சென்றுதான் எடுத்தேன். அவர்கள் ஆங்கிலமும் நன்கு பயில்வார்கள். இவர்களை சார்ந்த தோழிகள் அனைவருமே தமிழ் துறையோடு ஒரு இணக்கமான நட்போடு நகர்வார்கள். சில வேளைகளிலே சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வழக்குரை கதையை எடுத்துக்கொண்டு வகுப்பறையிலே நாடகமாக நடித்த கலைவாணி போன்ற அவருடைய தோழிகள் எல்லாம் எனக்கு நினைப்பு வருகின்றார்கள். எனவே தமிழ் மீதும் ஆங்கிலம் மீதும் பற்று கொண்ட அந்த மாணவி இன்று பேராசிரியராக எங்களுடனே இணைந்து பயணிப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எம்ஏ ஆங்கில இலக்கியத்தை எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியில் படித்து முடித்த பிறகு அவர் தன்னுடைய பணி அனுபவத்தை விருதுநகரில் இருக்கக்கூடிய காமராஜர் இன்ஜினியரிங் கல்லூரியில் பொறியியல் கல்லூரியிலே பெற்றிருக்கின்றார். அவர் பெற்ற அந்த அனுபவம் அவரை நல்ல ஒரு மொழிகளை மிகுந்த ஆசிரியராக உயர்த்தி இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். நான் கல்லூரியிலே கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக ஆசிரியர் மேம்பாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அதிலே அவர் பயிற்சி வல்லுநராக அது ஒரு கடிதத்தை எப்படி ஆங்கிலத்தில் தவறில்லாமல் எழுதுவது என்று பேராசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு மாணவி நல்ல நிலைக்கு உயர்வதும் கல்வி சார்ந்து நகர்வதும் ஒரு பேராசிரியருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் அவரை கண்டு மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கலைவாணி அவர்கள் வாசந்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆகாச வீடுகள் நூல் குறித்து பேச இருக்கின்றார்கள். வாசந்தி என்றவுடனே நமக்கெல்லாம் பெண் சிந்தனை குறித்த அல்லது பெண்ணுக்கான சிக்கலை குறித்து பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர் என்பது தெரியும். இந்திய கலாச்சாரத்துறையின் கீழாக அவர் பல நாடுகளுக்கும் பயணித்து இந்தியாவினுடைய மொழி இங்கே இருக்கக்கூடிய இலக்கியம் போன்றவற்றை எல்லாம் வெளிநாட்டு மண்ணிலே சென்று பதிவு செய்த ஒரு எழுத்தாளர். இந்த ஆகாச வீடுகள் இந்த நூல் கூட தமிழ் இந்தியில் எல்லாம் தமிழிலிருந்து இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பெண் வாழ்க்கை சிக்கலுக்கான ஒரு கதையை மையமாக கொண்ட இந்த நாவலை எடுத்துக்கொண்டு அவர் பேச வருகின்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களிடம் ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர் என்னுடைய மாணவி இனிய மாணவி பேராசிரியர் கலைவாணி அவர்களும் நாங்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப நன்றிம்மா. என்னை நீங்க அழைத்தமைக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தாயை போல பிள்ளை நூலை போல செலையம்மாங்க. எங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிற ஆசிரியர்ல எனக்கு மிகவும் பிடித்தமான ஆசிரியர் அருள்மொழி அம்மா. அவங்க எப்படி சொன்னாங்களோ எனக்குமே அவங்க எங்க கிளாஸ்க்கு முதல்ல வந்து ஒரு போயம் செய்யுள் எடுத்தாங்க. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. எப்படி செய்யுல பிரிச்சு படிக்கணும், தமிழ்ல எப்படி செய்யுல பிரிச்சு படுத்தா நல்லா ஈஸியா நமக்கு மனப்பாடம் ஆகுங்கிறத சொல்லி கொடுத்தது மேடம் தான். அதுல எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல நாங்க தான் உட்காந்துருப்போம். மேம் நல்லா சொல்லுவாங்க, எல்லா எக்ஸ்பிளனேஷனும் ஒண்ணு விடாம முழுமையா எங்களுக்கு சொல்லி தருவாங்க. எங்களுக்கு இன்னும் அந்த செயல் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன நூல் வாசிப்பு முற்றத்துல 99வது வாரத்துல நான் பேசுறேங்கிறது எனக்கு இன்னும் பெருமையா தான் இருக்கு மேடம். வாசந்தி ஆகாச வீடுகள் நான் எடுத்தமைக்கு காரணம் மேம் ஏற்கனவே அவங்களோட ஓரில் சொன்ன மாதிரி அவங்க எப்பவுமே பெண்களுக்குரிய சிக்கல்ல வந்து உலகத்துக்கு நூல்கள் மூலயமா அல்லது ஒரு கட்டுரை மூலயமா அவங்க வந்து வெளிக்காட்டுறாங்க. அவங்க ஏற்கனவே நூலாசிரியரா இந்தியா டுடேல ஒரு நல்ல துணிச்சல் மிக்க ஒரு நூலாசிரியராகவும் தமிழ் பதிவாளர் ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க வாசந்தி ரைட்டர். அவங்க வந்து 1941 பிறந்தவங்க. அவங்களோட இயற்பெயர் வந்து பங்கஜம், புனைப்பெயரா வாசந்தின்னு வச்சு அவங்க எழுதுறாங்க. அவங்க இன்னும் லைவ்ல இருக்கிறவங்க தான். அவங்க இன்னுமே நிறைய என்ன சொல்றது இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஜெயலலிதா பத்தியும் அவங்களுக்கு பெண்களை பற்றிய சிந்தனைகளையும் தாண்டி அவங்களுக்கு அரசியலும் ஈடுபாடு உண்டுங்கிறத அவங்களோட நூல்கள் வேற பல நூல்களை நம்ம பார்த்தாலே தெரியும். அவங்க ஜெயலலிதா பத்தி கருணாநிதி பத்தி நிறைய பேரை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க.
இந்த வாசந்தி ஆகாச விடுகள பாத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸ்ல ஒவ்வொரு தடவை இருக்கும்போது எனக்கு ரசிச்சு எடுப்பேன். ஏன்னா அதுல இன்னும் எத்தனை பேர் இதெல்லாம் ஒத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பெண்களுமே இன்று வரை முழுமையா சுதந்திரம் பெற்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு நம்ம சொல்லணும். அது கிராமத்து வாசிகளா இருந்தா என்ன, நகரத்து வாசிகளா இருந்தா என்னன்னு தான் நான் யோசிக்கிறேன். இதுல முக்காவாசி அவங்க வந்து கிராமப்புற வாசிகளை பத்தி தான் பேசியிருப்பாங்க. இந்த ஆகாச வீடுகள்ல அவங்க மெயினா சொல்ல வர மக்களை பத்தி என்னன்னா, அக்ரஹாரத்துக்காரங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு இந்த நாவலை படிச்சு முடிச்ச உடனேவும் இந்த பிகில் மூவி இருக்கு பாத்தீங்களா, விஜய் நயன்தாரா நடிச்ச மூவி, அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அதுல ஒரு காட்சி வரும் என்னன்னா, நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஃபர்ஸ்ட், எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஆனா அவங்க வந்து கல்யாணம் முடிச்ச பிறகு அவங்களை வந்து எங்கேயுமே விட மாட்டாங்க. விஜய் போய் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப அசால்ட் ஆகும், அவன் எங்கேயும் வரமாட்டான், அவளுக்கா காட தெரியுமா அப்படின்னு மட்டம் தட்டுதான் செய்வாரு. அந்த நான் முதல்ல இதை சொன்னேன்னா, இன்றைய காலத்திலும் பெண்கள் வந்து மட்டப்படுத்துறாங்கிறது இது ஒரு மூவி மூலியமாவும் உண்டு, இன்னும் நடைமுறையிலயும் இருக்குது. ஒத்துக்கிறேன், ஒரு 10% வேணா எக்ஸப்ஷன் இருக்கலாம், சில வீடுகள்ல வந்து பெண்ணாதிக்கமும் இருக்குது. ஆனா சில வீடுகள் தான் நான் சொல்றேனே தவிர பல வீடுகள் நான் சொல்லல. அதுல நீங்க குறிப்பா கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்குதான் நான் சொன்னேன் 90% என்று 10%. ஏன்னா சில பேர் என் கூட முரண்பாடு காண்டி இல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துறக்காண்டி நீங்க வரலாம், அதுக்காண்டிதான் நான் முதலே சொல்லிட்டேன். இந்த ஆகாச வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா வாசந்தி அம்மா அவர்கள் மொத்தம் 3 பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. சபேஷன், லலிதான்னு சொல்லி ஒரு தனி ஒரு பேரு, அப்புறம் பாலா அண்ட் சாமிநாதன் சொல்லி தனியா ஒரு பேரு, அப்புறம் முனிசிபல் ஸ்கூல் வாத்தியாரு பாலு அவங்களோட மனைவி ருக்மணின்னு சொல்லி 3 விதமான பேர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஒரு அம்மா வருவாங்க, அப்புறம் இன்னொரு ஒரு வேலைக்காரங்களும் வருவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட கதைகளை ரொம்ப சுருக்கமா, வழிகளை கதைகளையும் சொல்லக்கூடாது, அவங்களோட வழிகளை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. சொல்லி ஆசிரியரும் அவங்க மூலியமா வெளிக்காட்டியிருப்பாங்க. பெண்கள் வந்து அதிகமா இந்த காலத்திலுமே மட்டப்படுத்துறாங்க இல்ல தாழ்த்தப்படுத்துறாங்கிறத சொல்லப்பட்டிருப்பாங்க. சபேஷன் அண்ட் லலிதாக்கு வந்து ராஜுன்னு ஒரு பையன், ஓரளவு மன வளர்ச்சி அற்ற பையனா. இந்த காலத்துலயும் மன வளர்ச்சி அற்ற பையன்களை எத்தனை பேரு அன்போட பாத்துக்கிறாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியாதா இருக்குது. அதுல இது நல்லாவே வாசந்தி அம்மா வந்து வெளிப்படுத்திருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, வாசல்ல வந்து லலிதா, இப்படிதான் அந்த நாவல் வந்து ஆரம்பிக்கும். வாசல்ல வந்து லலிதா கோலம் போடுறத அவ கை விரல்களை வர்ணித்து, அவளோட கால் விரல்களை வர்ணித்து, அந்த கிளிகளுக்கு ரெக்கை முனைத்தன அப்படின்னா அவங்க கோலம் போடுறாங்க. நான் கூட அந்த நாவலை முத முதல்ல படிக்கும்போது ஏதோ நிஜமாக கிளி பறக்க போது போல இருக்கும், அடுத்த லைன்ல பார்த்தா அவங்க வந்து கோலங்களை விவரிச்சிருக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கோலங்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு குரல் வரும் சபேஷன்ட் இருந்து, இன்னும் எத்தனை மணி நேரம் தான் கோலம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு. ஒருத்தரோட இன்ட்ரோடக்ஷனே எவ்வளவு நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்கன்னு பாருங்க வாசந்தி அம்மா அவர்கள். அதுல பார்க்கும் போதே தெரிஞ்சிருது இவர் வந்து கொஞ்சம் மேல் டாமினேஷன் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருது. இவங்க வந்து ரொம்ப அமைதியா வந்து, ஓ அப்படியா நீங்க குளிச்சுட்டு வந்துட்டேலா, நல்லா அதே அந்த அக்ரஹாரத்து மொழி பிரகாரமே வாசந்தி அம்மா அவர்கள் வந்து உரைநடையை எழுதியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குளிச்சுட்டு வந்துட்டேலா, நான் கவனிக்கல மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. கோலம் போட்டது ஒண்ணும் அவ்வளவு பெரிய குற்றம் இல்லையே, அதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லணுமா? ஆனா அது எதிர்பார்க்கிற மனுஷன் கூட இவங்க வாழ்க்கை நடத்துறாங்கிறதுதான் உண்மை, அது ஒண்ணு. அப்புறம் இதுல லலிதா வந்து ஒரு நல்ல ஒரு படித்த பெண் தான், ஆனாலும் அவங்களோட கொஞ்சம் கம்மியா படிச்சிருக்கிற பெண்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்னன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாங்கிறக்காண்டி, திரும்பவும் அவங்க அப்பா சொல்லிட்டாங்கிறக்காண்டி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ராஜுவை வந்து எப்பப்பாரு திட்ட அடிக்க, காரணமே இல்லாம திட்ட அடிக்கன்னு இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தோணுது, சபேஷன் வந்து
ஒரு மனவளர்ச்சி அற்ற பையனை மகனா கூட ஏத்துக்கிற ரெடியா இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம அடிக்கணும்? ஒரு வாய்ப்பாடு சொல்லுடா சொல்லுடா ஒண்ணு ஒண்ணு எத்தனை சொல்லு இது சொல்லி அரட்டுற விதம், அந்த உரைநடையை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அடிச்சுருவோ அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் பயமா இருக்கும். அது நம்ம உணர்வுலாம் நாவல் கிடைத்ததுன்னா எல்லா வாசகர்களையுமே வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆன்லைன்லாம் அவைலபிளா தான் இருக்கு, நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. அடிச்சுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் நமக்கு வந்துடும், யாரோ பின்னாடி இருந்து அடிக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அவங்களோட உரைநடை எனக்கு ரொம்ப ஈர்த்தனால நான் இந்த நாவலை இன்னைக்கு சூஸ் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இப்போ ரிசர்ச் பண்ற தமிழ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி புது புது ரைட்டர்ல வந்து எழுதுனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல. நிறைய நிறைய கட்டுரைகள்லாம் நமக்கு கிடைக்கும், வித்தியாசமான கட்டுரைகள்லாம் நமக்கு கிடைக்கும்ங்கிறது என்னோட கருத்து. அதுல அவங்க அப்ப இதுல இருந்து தெரியுது அவர் ஒரு மேல் டாமினேஷன் சொல்லிட்டு அத அவங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் மீனுங்கிறது வந்து ஒரு சொந்தக்கார பொண்ணு, ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஸ்டடீஸ் அங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்க மாமா பண்ற விதத்தை பார்த்தா அவளுக்கு பயமா இருக்கும், எங்க சென்னைக்கு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுறவரு. இன்னொரு ஒரு ரெண்டாவது கப்பல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலா அண்ட் சாமிநாதன். பாலா அண்ட் சாமிநாதன்ல பாலாங்கிறது வந்து ஒரு பெண் கேரக்டர், அவங்க எப்பவுமே சாமிநாதன் நாமினேட் பண்ணுவாங்க சரியா. அதுல நாமினேட் பண்ணாலும் சாமிநாதன் வந்து சரிமா சரிமான்னு சொல்லி பொறுத்து கொள்ள போற ஒரு கேரக்டர். இன்னொரு முனிசிபல் ஸ்கூல் வாத்தியாரு ருக்மணின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவங்களோட மகன் பேர் வந்து கிருஷ்ணன். ஆனா ருக்மணிங்கிறவங்க வந்து முனிசிபல் வாத்தியார் கூட வாழ முடியாம அவங்க வந்து ஓடி போயிருப்பாங்க, அவங்க அவர் கொடுக்குற டார்ச்சர் வந்து தாங்க முடியாம ஓடி போயிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி சபேஷன் தான் இதுல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. சபேஷன் வந்து ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஒய்ஃப் கிட்டக்க பாதி அவர்ல பாதி இல்லையா, ஆனா அவர் அப்படி நடத்த மாட்டாரு, அவர்ல பாதி இல்லையா அவர் அப்படி நடத்த மாட்டாரு. அதுக்கு பதிலா என்னாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அதை பண்ணிருக்கேன், நான் ஒருத்தன் கிட்டக்க நிலம் வாங்கியிருக்கேன், சங்கரலிங்கம் ஐயர்னு சொல்லி நான் ஒருத்தர் கிட்ட நிலம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு லலிதா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான் அவங்களோட டயலாக்கு, அப்படிதான் இருக்கும். என்ன நீ மட்டும் சொல்ற, இனி அதுக்கு மேல கேள்வியெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுத்த சாப்பாடு உதறிவிட்டும் போவாரு. அதுல இருந்தே நமக்கு தெரியும் இவர் வந்து ரொம்ப ஒரு மேல் டாமினேஷன். கதைகள் இப்படியே கொஞ்சம் நவந்து வரும்போது ஹரிஹரன் சொல்லி ஒரு பாட்டனி டீச்சர் அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க, மீனுவுக்கு ஜோடியா. நாவல் சில நேரத்துல நகர நகர மீனு கொஞ்சம் பெரிய பிள்ளையா வர மாதிரி பட்டிருப்பாங்க. மீனுவும் சரி ஹரிஹரனும் சரி அந்த பாட்டனி ப்ரொஃபஸர் அப்புறம் அந்த அவர் அப்படியேவும் டாக்டருக்கு படிச்சு அவர் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி கட்டினா என்னங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். மீனு வந்து அந்த அரசு பள்ளிகளை பார்த்து அவளையும் மாத்தி கொண்டு அவளையும் அங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா வந்தா எப்படி இருக்கும், நம்ம ஏன் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன வளர்ச்சி அற்ற பையனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுல மீனு ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்க அம்மாவுக்கு அப்புறம் ராஜுவுக்கு பிடிச்ச ஒரே கேரக்டர் வந்து மீனு தான். எக்கா நீ என் கூட எடுத்து இருந்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அடிக்கடி வந்து ராஜு ஒரு வசனம் சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி வந்து நம்மளை சுத்தி கெட்டவங்களா இருக்காங்க, அப்ப நல்லவெல்லாம் ஆகாசத்துலதான் இருப்பாங்களாக்கா அப்படின்னு. ஆகாச விடுகள்னு சொன்னது அவங்க வந்து நல்ல ஒரு கற்பனை சரியான ஒரு கதைக்குரிய தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்ல சொல்ல இவளுக்கு வந்து கொஞ்சம் நெருடலாவே இருக்கும், ஆனா வந்து இல்ல தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லி அவனுக்காண்டியே அந்த கிராமத்துல அவ இருந்துருவான். ஒரு அடுத்தாளுக்கு இருக்கக்கூடிய அக்கறை வந்து தகப்பனாரா இருந்த சபேஷனுக்கு இருக்காது. அத அந்த அளவுக்கு அவர் வந்து மூர்க்கத்தனமா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நல்ல ஒரு இயற்கை எழில்மிக்க ஒரு நல்ல ஒரு கிராமம்.
அந்த இயற்கையில மிக்க கிராமத்துல ஒரு இயற்கை நடுவுல இருக்கிறவங்க வந்து எவ்வளவு அழகா இருப்பாங்க, எவ்வளவு ரசனை மிக்க ஆட்களா இருப்பாங்க. ஆனா சபேஷன் மாதிரி இருக்கிற மக்களும் இருப்பாங்களா அப்படிங்கறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ரீடர்ஸ்க்கு. ஏன்னா பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல இருக்கும்போது யாரும் அந்த அளவுக்கு இப்படி இருக்க மாட்டாங்க, இல்ல மூர்க்கத்தனமா. ஆனா அவர் மூர்க்கத்தனமா இருப்பாரு. நாவல் நகர நகர ஒரு தடவை எல்லாரும் கோவிலுக்கு எல்லாரும் போயிட்டு வருவாங்க. மீனும் ஒரு நாள் கல்லூரிக்கு போயிட்டு வந்து வீடு திரும்புறப்போ பாத்தீங்கன்னா சபேஷனோட வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கும். மீனுக்கு என்னன்னே தெரியாது, என்னடா கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடு கூட்டத்தெல்லாம் எல்லாரையும் நகர்த்திட்டு உள்ள போய் பார்த்தா ராஜு வந்து அவனோட விழிகள் ஆகாசா பார்த்த மாதிரி இருக்கும். விழிகள்ல ஒரு அசைவும் இருக்காது. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜு வந்து தன்னோட உயிரை வந்து மாத்திருப்பான். எதுக்காண்டினா ஒரு சுடுசொல், சபேஷன் யூஸ் பண்ண ஒரு சுடுசொல்ல தாங்க முடியாம அந்த பையன் வந்து இருந்திருப்பான். ஒரு வேலையை உருப்படி அவனுக்கு செய்ய தெரியல, நீ எல்லாம் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்ட மறு நிமிஷம் அந்த பையன் வந்து யாருக்கும் தெரியாம போய் கிணத்துல விழுந்துருவான். எல்லாரும் காணும் காணும் தேடி எடுத்து பார்த்தா கடைசியில உயிர் வந்து போயிருக்கும். மீனுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து மீனுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன மன்னி, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி லலிதாட்ட கேட்கும் போது லலிதா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் சுடுசூழ தாங்க முடியாம அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனேவும் மீனும் அப்பதான் அவங்க மாமாவை ரொம்ப எடுத்து பேசுவான். என்ன மனுஷா நீங்க, உங்களுக்கு இப்ப போதுமா, ஒரு உயிரே போயிடுச்சு, நீங்க ஒரு நல்லுணர்ச்சிய வச்சிருக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப திட்ட அவர் அப்பதான் அந்த வெம்பிய அழுவாரு. வெம்பி அழுவாரு. ஆனா எத்தனை மணி நேரம் அது தாங்கும்னு தெரியாது. அடுத்த நிமிஷமா அவர் வாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா காரியம் பண்ண வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல அப்படிதான் நிகழ்வு எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த சபேஷன் வந்து அந்த கேரக்டர் ஓடி போயிருப்பாரு. ஓடி போறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவியோட நெத்தில குங்குமமும் பூவும் வச்சுட்டு போயிருப்பாரு. அதுல சில பேர் சொல்லுவாங்க அவர் இருந்திருப்பாரா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சில உறவினர்கள் சொல்லுவாங்க. அந்நேரம் லலிதா அப்ப கூட லலிதா வந்து அவங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீட்டுக்காரர் வந்து இருந்திருக்க மாட்டாரு, அவர் கண்டிப்பா எங்களோட உயிரோட வாழ்வாரு, ஏன்னா அதுக்கு அடையாளமா என்னோட நெத்தியில வந்து குங்குமமும் பூவும் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்களோட கண்கள் வந்து என்னோட பழைய எச்சோடி கல்யாண சுந்தரிவாங்க, அவங்க சொல்லுவாங்க பிரவாகமா பிரவாகமாங்க. அவங்க அடிக்கடி தமிழ் நாவல் படிக்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க பிரவாகமா அப்படின்னா என்னது மாம் ஒண்ணுமே அப்படின்னா கண்ணுல நீர் பொங்கி இருக்கும் உள்ள கலைவாணி அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, எனக்கு இந்த நாவல் படிக்கும் போது எனக்கு அவங்களும் நினைவுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது கொஞ்சம் படிக்கிறதுக்கு. நல்லா பழைய காலத்து உள்ள வீடெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அந்த வார்த்தைகள் அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த அலமாரிக்கு தமிழ்ல தூய தமிழ்ல ஒரு வார்த்தைகள் இருக்கு, ஏதோ சொல்லுவாங்க தோனி அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அது மறந்துருச்சு, மன்னிக்கணும். ஆனா அவங்க சொன்ன அந்த பிரவாகமான்னு சொல்லி அவங்க சொல்றது எல்லாமே எனக்கு நாவல் படிக்கும் போது கொஞ்சம் உறுதுணையா இருந்தது. முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் முழுமையா இருந்தது. அதுல அவங்க பிரவாகமா கண்ணில கண்ணீர் வைக்கிற மாதிரி நாவல் முடிஞ்சிருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி நிறைய ஓபன் எண்டிங் வாசந்தி அம்மாவோட நாவல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஓபன் எண்டிங் இதா நமக்கு கொடுத்துருப்பாங்க, ரீடரோட கையில கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல சொசைட்டி கொஞ்சம் திங்க் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சு அப்படி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பொண்ணு வந்து வாழ்றதுக்கு இந்த மாதிரி கணவன் பூ பொட்டோட சப்போர்ட் இருந்தாதான் வாழ முடியும். அட்லீஸ்ட் அதுக்காண்டியாவது அவர் வந்து வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல நிஜமாக்கே திரும்பி வரலாம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். எதுக்கு சும்மா அப்புறம் மனுஷன் தப்பு பண்ணிட்டுவான்னு தோன்றவர் அப்படியே போயிருந்திருக்கலாம். ஆனா அதை வச்சுட்டு போறதுக்குரிய காரணம் வந்து இதுன்னு எனக்கு தோணுது. இது என்னோட இன்டர்பிரேஷன். இது நான் ரொம்ப படிச்சது வந்து அந்த டைலாக் தான், அவங்க யூஸ் பண்ண டைலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உரைநடிகள்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாங்க. இதுல மீனு வந்து சொல்லியிருப்பா, நான் சொன்னேன் இல்லையா முதல் எடுத்தோடனே நாவல்ல வந்து கோலங்கள்
கிளிகளுக்கு ரெக்கை முடித்திருந்தது அப்படின்ட்டு. அது முடிச்ச மறுநிமிஷம் நீ என்ன என்ன எவ்வளவு நேரம் நீ டேவோ போட்டுட்டு இருப்ப, நான் கிளம்புறேன்னு சொல்லி சாப்பிடாம கிளம்பிட்டாருன்னு சொன்னேன்ல, அந்நேரம் மீன் யோசிப்பா இந்த கிளிகள் வந்து உயிரோடு இருந்திருக்கோம்பா, ஒரு கோலம் உயிரோடு இருந்திருக்கும், ஒரு கோலம் அழியாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மீனும் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன விதம், அவங்க யூஸ் பண்ண அந்த உரைநடைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதைகளும் சரி, பெண்களை பத்தின ஒரு கஷ்டத்தை அவங்க வெளிப்படுத்தின விதமும் சரி, சாய்ஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவோம்ல அதுவும் சரி, அந்த சொசைட்டி கையிலேயும் தீர்ப்பை கையில கொடுக்கறது இன்னொரு ஒரு பயங்கரமான அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த மூணும் வாசந்தி அம்மா ஆகாச வீடுகள்ல வெளிப்படுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாய்ப்பளித்த வைக்கிறம நன்றி. நன்றி கலைவாணி, ரொம்ப அருமையானது ஒரு பதிவு. வாசதியினுடைய எழுத்துக்களை ஆழ்ந்து தோய்ந்து அவருடைய மொழியிலே நீங்க அந்த உரையாடல்கள்லாம் முன்வைத்து பேசினது இன்னும் கூட அந்த மனசுக்குள்ள அந்த இலக்கிய சார்ந்த உணர்வுங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வை நீங்க விதைச்சிருக்கிறீங்க. எங்களுக்குள்ள அந்த வழிகள் நிறைந்த அந்த சொற்கள் என்ன, அந்த நகர்வு கோலம் போடுறது, அதுல இருந்து தொடங்கி கடைசியா வாசகரினுடைய இல்ல சமூகத்தினுடைய சமூகம் என்ன நினைத்து நினைச்சிட்டு போட்டோம். இப்ப கலைவாணியினுடைய பார்வை கேட்ட மாதிரி முடிவு இருக்கட்டும், வினோத் சாரோட முடிவு கேட்ட மாதிரி இருக்கட்டும், அருள்மொழியோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி, கல்யாண சுந்தரி மேடம் முடிவு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கேட்கறாங்க, அவரவர்கள் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா அது எனக்கு என்ன தோணுதுன்னா, சபேசன் மாதிரியான ஆட்கள் ஒரு காலகட்டத்துல இருந்தாங்க. இப்ப எங்க வீடுகளே நான் சின்ன வயசுல பாத்தோம்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு போறோம், கோல போட்டாங்கன்னா போதும் போதும் இல்ல வாங்க அப்படின்னு ஒரு அரக்கல் சத்தம் கேட்கதான் செய்யும். தாத்தா இன்னொரு மடங்கு சேர்த்துதான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒருவேளை அந்த சமூகம் அதை அப்படியே ஏத்துக்கிச்சு போல, அதுக்கு அடுத்து இருக்க தலைமுறை வேற மாதிரியான எதிர்பார்ப்புகள், உனக்கு நான் என்ன இடத்துல குறைஞ்சிட்டேன், நீ என்ன மாதிரி. ஆனா சுடுசூழல் பேசுறப்ப ஒரு சொல் வெளியும் ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுவனை காவு வாங்கி இருக்கிறத நினைக்க முடியுது. அது ஒரு சில இடங்கள்ல வந்து ஆண் அமைதி காப்பதும் பெண் வந்து அதிகாரம் படைத்து நிற்பதும், சில இடங்கள் ஆண் அதிகாரம் படைத்து பெண் அமைதி காத்து நிற்பதும், குடும்பத்தை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிங்கிறது நல்லதான், ஆனா அது சில இடங்கள்ல மனசை காயப்படுத்தவும் இல்ல வலிக்க வைக்கவும் இல்ல சாவை நோக்கி நகர்த்திடும் அப்படிங்கிறப்ப மனிதர்கள் இயல்பாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் நம்ம புரிய வச்சிருக்கு. இந்த நூலை குறித்து கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியினுடைய மேலாள் ஆங்கிலத்துறை தலைவர் திருமதி கல்யாண சுந்தரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். மேடம் ஒரு 2 நிமிடம். நன்றி அருள்மொழி. இந்த ஆகாச வீடுகள்னு தலைப்ப கொடுத்த வாசந்திக்கு நன்றி. அது ரொம்ப அழகா வந்து நம்ம அது என்ன இருக்கு, அதோட இது தனக்கு எப்படி அது புரிந்தது என்று ரொம்ப சிம்பிளா எளிமையான நடையில் வந்து அதை விவரித்த கலைவாணிக்கு நன்றி. ஆகாச வீடுகள் அப்படின்னு சொல்லலையே, நம்ம இங்கிலீஷ்ல உட்டோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு கற்பனையான இடம் அது, அந்த கற்பனையான இடத்துல எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத உட்டோப்பியான்னு சொல்லும். இந்த வாசந்தி வந்து ஒரேசியஸ் ரீடர், ரொம்ப படிக்கிறவங்க, அதனால அந்த அந்த படிப்போட அந்த பிரதிபலிப்பு வந்து அவங்க நடையில எழுத்துல சிந்தனையில எல்லாத்துலயுமே இருக்கும். அதுதான் இந்த நாவல்லையும் பாக்குறோம். அது மாதிரி இப்ப அருள்மொழி நீங்க சொன்னீங்கல்ல, இது மாதிரி ஒரு சபேஷன் மாதிரி ஒரு சாடிஸ்ட் இப்ப இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கலாம், இருக்காங்க, ஆனா கொஞ்சம் மாடிஃபைடா இருப்பாங்களா இருக்கும். நான் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, அந்த லலிதா அப்படிங்கிறது வந்து இதுக்கு முந்தின ஜென்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி, மீனு வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பர்சனாலிட்டி. இப்ப கலைவாணி மாதிரி அந்த மீனுவுக்கு கொஞ்சம் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, பிராங்கா அவங்க நினைச்சத சொல்ல முடியுது. ஆனா லலிதா வந்து புரியாத தன்மையோ அல்லது பயந்த சுபாவமோ இல்லைன்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையுமே இந்த கடல் வந்து எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும், அது மாதிரி ரொம்ப அமைதியான அந்த ஆளுமை வந்து ரொம்ப பக்குவப்பட்ட ஆளுமை. அதனாலதான் இந்த மாதிரி சபேஷன் மாதிரி ஒரு சாடிஸ்ட கூட டாலரேட் பண்ணி தாம் பையனை வந்து ரொம்ப அழகா வளர்த்து அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்து செஞ்சு கொடுத்து அவனுக்கு பிரியமான அந்த மீனவ தம் பக்கத்திலேயே இருத்தி
இருந்தாலும் இந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களால வந்து இதை ஹெல்ப் பண்ண முடியாம போய் இருந்துக்கலாம். ஆனா வந்து இந்த இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாயத்துல லலிதா மாதிரியான உள்ள ஆட்கள் வந்து அவங்களுடைய வீரியம் வந்து அப்படியே வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டதுனாலதான் அந்த மீனு மாதிரியான கேரக்டர்ஸ் வர்றாங்க. இனிமே வர வர இந்த பெண் சமுதாயம் வந்து இன்னும் நல்லா இருக்கும், நல்லா எடிச்சு நிக்கதான் இருக்கும், இன்னும் அதோட பக்குவமும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் வசந்தியோட ஒரு ஆதங்கம், நம்மளோட ஆதங்கமும் அதான். அத ரொம்ப நல்ல வெளிப்படைத்தன்மையோட பேசின கலைவாணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி. ரொம்ப அருமையா என்னோட உள்கருத்துக்களை இன்னும் இயல்பா நீங்க சொல்லிட்டீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி மீனுவோட கேரக்டர் வந்து இன்னும் பக்குவப்படுத்தணுங்கிறது சேர்ந்து அவங்க சொல்றாங்க, சரிதான் மேடம்? அதேதான், அதேதான் கலைவாணி. நன்றி மேம். கருத்துறை வழங்கி சிறப்பித்த பேராசிரியர் கல்யாண சுந்தரி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு யதார்த்தமான ஒரு கருத்துரையை இங்கே முன்வைத்தமைக்கு நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பன்னாடுகளை சார்ந்த மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா போன்ற பன்னாட்டு அறிஞர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த கல்யாண சுந்தரியம் அவர்களுக்கு நன்றி. இந்த நூல் கருத்துரையை சிறப்பாக முறையிலே மனம் கொள்ளும் வகையில் ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போல மிக மெதுவாக அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைதிய, ஒரு அழுத்தத்தை சின்ன சின்ன சொற்கள் மூலமாக வாசனையுடைய எழுத்து மூலமாக முன்வைத்த கலைவாணிக்கு நாங்கள் ஒரு பெரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் வினோத் அவர்களுக்கும் சாந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.